الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم وشامله في الأمر صدق الله مولانا العظيم وقال نبي الله محمد صلى الله عليه وسلم ما ندم من استشار أو كما قال عليه الصلاة والسلام சென்னைக்கும் மிகுந்த மரியாதை குறித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கருமை நாயகம் செல்லவாக அடைகிறோம் அவர்களின் நிர்பாகியங்கள் நிறைந்த உருவத்துமார்களே, வேந்தர் நபிகள் சொல்லவாக அடைகிறோம் செல்லும் அவர்களின் வெற்றி படிகள், அவர்கள் 23 ஆண்டு கால வாழ்க்கையில் மிக பெரும் முன்னோடியான சமூகத்தை விட்டு சென்றார்கள். அந்த சமூகத்தில் ஒருவரை பின்பற்றினாலும், அந்த சகாபாக்களில் ஒருவரை பின்பற்றினாலும் நாம் நேர்வழி பெறலாம் என்கிற நற்சான்றிதழோடு விட்டு சென்றார்கள். இந்த உலகத்தில் இருந்து விடைபெறுகிற ஒரு தலைவர் தனக்கு கீழுள்ள தொண்டர்களில் யாரையாவது தனக்கு நிகராக ஆக்கிவிட்டு மறைவாரா என்று பார்த்தால் அது மிக அறிவு. தான் வாழ்ந்த காலத்தில் தனக்கு நிகரான முதல்வர் என்று சொல்ல முடியாமல் துணை முதல்வராக்கிவிட்டு சொல்லலாம். ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் தன் தோழர்களை இவர்கள் என்னென்ன துறையில் முன்னோடிகள், இவர்களிடத்தில் நீங்கள் என்னென்ன சட்டங்களை கேட்டு செய்யலாம், நான் இல்லாவிட்டால் இவரிடம் வந்து கேளுங்கள் என்றெல்லாம் தனக்கு நிகராக முன்னோடிகளை, வழிகாட்டிகளை, தலைவர்களை ஏற்படுத்திவிட்டு மறைந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது? 2 தன்மைகளை நாம் சொல்லி வந்தோம். 1, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையாக நடந்து கொண்டார்கள், அதன் வகையால் அதன் வழியில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். 2, தனக்கு இழைக்கப்பட்ட தீங்குகளை மன்னிப்பு பழகினார்கள். இதை கடந்து அவர்கள் தன் தோழர்கள் அல்லாஹ் விஷயத்தில் செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பை செய்தார்கள் என்று நாம் கேட்டுக் கொள்கிறோம். இன்று அந்த வரிசையில் வெற்றிப்படிகளில் 3வது பகுதியாக திகழ்வது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனைகள் செய்வார்கள். ஒரு தலைவர், அதுவும் அல்லாஹ்வினுடைய தொடர்பில் உள்ள தலைவர், எதுவுமே வழியின் வழியாக வந்துவிடும் என்கிற சூழலில் உள்ள ஒரு மிகப்பெரிய தலைவர், உலக விஷயங்களிலும் சரி, மறுமை சார்ந்த விஷயங்களிலும் சரி, இன்ன இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்கிற ஆலோசனையை மேற்கொள்வது வெற்றியினுடைய படிகளை நமக்கு அறிவிப்பு தெரியும். ஒரு தலைவர் தான் எடுப்பதுதான் முடிவு, தன்னிச்சையாக செயல்படுதல் என்பதை கையில் எடுத்தால் அவரால் அந்த இயக்கத்தை சரியாக நடத்த முடியாது, அந்த இயக்கம் கடைசி வரை இயங்கார். ஆனால் நமது உயிருக்கு உயிரான உயிருக்கான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்வதன் வழியே அவர்கள் அந்த கட்டுக்கோப்பான ஒரு இயக்கத்தை அவர்கள் அமைத்து சென்றார்கள். இன்று வரை பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மாசு மறு இல்லாமல் இருக்கிறது. மார்க்கம் என்றால் என்ன? அல்லாஹுவின் கடமைகள் எத்தனை? இது குறித்து உண்டான தெளிவுகள் பொதுமக்களிடத்தில் இருப்பதற்கான காரணம் பெருமானார் விட்டு சென்ற அந்த தோழர்கள், அந்த தோழர்களிடத்தில் ஆலோசனை செய்வதை அவர்களை அரவணைப்பதாக அமையும், அவர்களை மதிப்பதாக அமையும், அவர்களின் ஆலோசனைகளில் கயிர் இருக்கும் பட்சத்தில் அந்த நன்மைகள் வழியாக உம்மத்திற்கு நன்மைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்காக எத்தனை போர்களை இஸ்லாமிய அந்த வரலாற்றில் நடத்தி காட்டினாரோ அந்த போர்களில் கூட நபிகள் நாயகம் ஆலோசனை செய்வார்கள். இப்படி செய்யலாம் இல்ல, ஒன்று மக்களை பள்ளிக்கு அழைக்க வேண்டும், தொண்டு என்ன செய்யலாம் என்பதை ஆலோசனை செய்தார். அல்லாஹ் நாடு இருந்தால் பாங்குடைய கலிமாத்துகளை சொல்லி கொடுத்தாமே அல்லாஹ் பாங்குடைய கலிமாத்துகளை அதை நாயகத்திற்கு அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னொரு நபி தோழரின் கனவில் அல்லாஹ் அந்த பாங்குடைய கலிமாத்துகளை காண்பித்ததன் வழியே நபிகள் சாபாக்கிறதுல ஆலோசனை செய்தார் மக்களை எப்படி பள்ளிக்கு அழைக்கலாம். அவர்களுக்கு ஒரு ஆலோசனை முடிவில்லாமல் அந்த சபை கடைகிறது. மறுநாள் காலையில் உழவன் வருகிறார்,
அப்துல்லாஹி இரவில் கனவிலே ஒருவர் தோன்றினார், சில கடிமாட்டுகளை சொன்னார் என்று சொன்னபோது அதே பாபுடைய கடிமாட்டுகளாக நிர்ணயிக்கப்பட்டு பாபு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாபு ஏற்படுத்த பெரியவர்களே ஒவ்வொன்றிலேயும் ஆகும் ஆலோசனை என்பது எதில் நான் செய்வது இந்த உம்மத்திற்காக படிக்கிறேன், எது அல்லாஹுடைய கடமைகளோ அதில் நாம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் சொல்லலாமா வியாபாரம் செய்யலாம் என்று யோசிக்கிறார், நல்ல யோசனை, ஆனால் அவர் எடுத்த எடுப்பிலே வியாபாரத்தில் இறங்கிவிடாமல் அது குறித்த அனுபவ சாதிகள் நாலு பேர் எடுத்து ஆலோசனை செய்யும் இவருக்கு என்ன வியாபாரம் பொருந்தும் என்பது அவர்கள் அதை நாடி பிடித்து தெரிந்திருப்பார்கள், அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வது. இப்படி எது நமக்கு தெரியவில்லையோ அது விஷயத்தில் கேட்பது, அல்லது எதில் நமக்கு முடிவு வரமாட்டேங்கிறதோ அது விஷயத்தில் கேட்பது. நிகழ்வு நமக்கு ரொம்ப சாபாக்கள் உம்ராவுடைய நோக்கத்தில் சென்றார்கள், அங்கே தடுக்கப்பட்டு நெபிதுல்லாஹ் அங்கே பல ஒப்பந்தங்களை செய்தார்கள். அப்ப சஹாபாக்களுக்கு நாம உம்ரா செய்வோமா மாட்டோமா என்கிற ஒரு தடுமாற்றம் இருந்தது, அதனால் எஹ்ராமை கலையாமலேயே இருந்தார்கள். நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இதற்கு பின்பு உம்ரா செல்வதற்கான வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, எனவே எஹ்ராமை கலைந்து விடுங்கள், எஹ்ராமை கலைந்து விடுங்கள். சஹாபாக்களுக்கு எஹ்ராமை கலைய சொல்றாங்க, இருந்தாலும் எவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் சான்ஸ் இருக்கான் பார்ப்போம் என்கிற நோக்கத்தில் எஹ்ராம் கலைவதை தள்ளி போடுகிறார். நாயகத்திற்கு ஒரு பெரிய கவலை, என்ன நம்முடைய தோழர்கள் நம்முடைய பேச்சை கட்டமாட்டார்கள், இன்று என்ன நாம் சொல்லி இவர்கள் எஹ்ராமை கலையாமல் இருக்கிறார்கள் என்கிற ஒரு யோசனை. அந்த யோசனையோட தன்னுடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தை தொடர்ந்தார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது போல இங்கிருந்தே நாம் இப்படியே திரும்பி மதீனாவுக்கு போக வேண்டும், உம்ராவை நிறைவேற்ற முடியாது, எஹ்ராமை கலையுங்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் கலையில் முன்வரவில்லை என்று சொன்ன போது அதற்கு உம்முத்தலமாக இருந்தார்கள் ஆலோசனை சொன்னார்கள், நாயகரே தாங்கள் மக்கள் மத்தியில் சென்று சஹாபாக்கள் கூடி இருக்கும் ஒரு இடத்தில் சென்று நீங்கள் முதலில் உங்களுடைய அந்த தலை முடிகளை எடுங்கள், எஹ்ராமை கலைவதற்கான வழியில் ஈடுபடுங்கள். கூப்பிட்டார்கள் மக்கள் மத்தியில் அமர்ந்து ரோமங்களை கலைந்தார்கள், சஹாபாக்கள் எல்லாம் எஹ்ராம கலைவதற்கு முன்வந்தார். இது ஒரு ஆலோசனை. அப்போ மனைவி இடத்துல தன்னை விட வயதிலே பெரியவர் இடத்துல அனுபவசாலி இடத்திலே ஆலோசனை செய்கிற போது அந்த காரியம் அது வெற்றிகரமாக அருமை நாயன் சொல்லுவாங்க, ஆலோசனை செய்து ஒரு காரியத்தில் இறந்தபோர் கை சேர்ந்து அடைய மாட்டார். இது யாரிடத்தில் ஆலோசனை கேட்கப்படுகிறதோ அவர் அமானுத்தை சுமந்தவர், அப்படியானால் தனக்கு எது கயிர் என்று அவர் நினைப்பாரோ அதற்கு ஆலோசனையா கொடுக்கும், அதை விடுத்துட்டு அவர்கிட்ட வந்து கேட்டுட்டான் அவர் அதன்படி நடந்து தோல்வியில் அவர் தழுவினார். ஆலோசனை கேட்கப்படுபவர் அமானிக்கும் குறிப்பிட்டவர் என்று சொன்னால் ஒன்னும் தெரிந்தால் ஆலோசனை கொடுக்கும், இல்லை என்றால் நோ ஐடியா, எனக்கு இது ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்ல அதை விட்டுட்டு ஏதாவது ஒன்று சொல்லி அதன் மூலமாக அவருக்கு தோல்வியோ நஷ்டமோ வரும்போது அதற்கான கூலியில்தான் சுமக்க வேண்டும். அதே போல ஒரு நிமிடத்தில் ஆலோசனை கேட்டால் அது அந்த ஆலோசனை நாம் சொல்லக்கூடிய ஆலோசனை கசப்பாக இருந்தாலும் சொல்லிவிட வேண்டும். உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு நாம மாப்பிள்ளை தேடிக் கொண்டிருக்கிறோம், நம்ம மகனுக்கு நம்ம மாப்பிள்ளை தேடும், மாப்பிள்ளையை பற்றி அறிந்ததாக நம்ம வந்து ஒரு கருத்து கேட்போம், அதான் ஆலோசனை கருத்து கேட்போம். இந்த மாதிரி என் மகளை இந்த குடும்பத்தில் உள்ள நபர் தரலாறு, இப்போ அந்த மாப்பிள்ளையை பற்றி யாரிடத்தில் ஆலோசனை கேட்கப்படுகிறதோ அவருக்கு அந்த மாப்பிள்ளையை பற்றி என்ன தெரியுமோ பிளஸ் தன் மைனஸ்
ரெண்டையும் செல்லிட வேண்டும். அந்த ஆலோசனை நீங்க பார்த்துட்டு அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், நாம அவருடைய பிரச்சனை மட்டும் சொல்லுவோம் என்று சொல்லி அவருடைய நன்மை நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லி போயிட்டா பிறகு இந்த பெண்ணுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த நிலையிலே கேள்விக்குறியாக வந்திருக்கும். பெரியவர்களே, இப்படி ஆலோசனையின் வழியில் தான் கண்மணி நாயகம் வெற்றியை குறைத்தார்கள். குறுகிய காலத்திலே அசுர வளர்ச்சி அடைந்ததன் பின்னணியின் ஆலோசனை உண்டு என்று சொன்னால் நாமும் நம்முடைய உலக விஷயங்களிலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி நாலு பேரிடத்தில் கேட்டு ஒரு விஷயத்தை செய்யும்போது அது முமின்களுடைய நற்பண்பு என்பதை கடந்து அதை வெற்றியை பெற்றுத்தரும். அல்லாஹ் முமின்களுடைய காரியங்கள் அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனையின் பேரில் தான் அது வந்து வெளியாகும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் நம்முடைய காரியத்தை யாரையும் வெற்றிகரமாக ஆக்கியவர்கள் வந்தாங்க. நாம் நம்மை விட பெரியவர்களிடத்தில் அறிஞர்களிடத்தில் நாம் ஆலோசனை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய காரியங்களை நடத்தாதான் செய்வாங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.